என்ன தங்கச்சி, வலிக்குதா? கவலையாயிக்குதா? கஷ்டமாயிக்குதா? நானோட பேச்சை கேட்டு, தம்பிட பேச்சை கேட்டு, உம்மாவாப்பட பேச்சை கேட்டு, மச்சம்மாரோட பேச்சை கேட்டு, அக்கம் பக்கத்தில் உள்ள சொந்த பந்தங்களில் பேச்சை கேட்டு அன்பாந்த கணவனை விட்டு கொடுத்தீங்க, விட்டு விலகினீங்க. நானா தம்பிமார் வந்து சொன்னாங்க, தங்கச்சி உனக்கு வேற மாப்பிள்ளை இல்லையா? உனக்கு நாங்கள் இல்லையா? நாங்கள் இருக்கிறோம், அவன் உனக்கு பிடிக்கலையா? விட்டுட்டு வேலையை பாருன்னு சொன்னாங்க. மகளே, உனக்கு மாப்பிள்ளை பஞ்சமா? அவனை விட்டுட்டு வேலையை பாருன்னு சொன்னாங்க. அவங்களெல்லாம் பேச்சை கேட்டு இன்றைக்கு அவனை விட்டு, அன்பான கணவனை விட்டு விலகி இருக்கிறீங்க. ஒரு நாள் ஏசினான், கொஞ்சம் மனம் முன்பட வார்த்தைகளை பாவித்தான் என்பதற்காக நீங்களோட கணவனை விட்டு கொடுத்தீங்க. ஊரார் பேச்சை கேட்டு கணவனை விட்டு கொடுத்தீங்க. இப்போ வலிக்குது தானே? இந்த வழியை உங்களுக்கு புத்தி சென்னவர்கள் உணர்வாங்களா? நானா தம்பிமார்களுக்கு இந்த வழி விளங்குதா? உம்மா வாப்பாக்கு, மச்சான்மாருக்கு, சொந்த பந்தங்களுக்கு, நண்பர்களுக்கு நீங்கள் படுகின்ற அந்த மனவேதனை புரியுதா? இப்போ அந்த மனவேதனையும் பொழுது அவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வாராங்களா? இல்லையே. அவங்க எல்லாம் ஏன் சொன்னாங்க? அன்பான கணவனை பற்றி பிழையான செய்திகளை அவங்கள்ட்ட சொன்னீங்க. இவன் இப்படி ஏசுறான், இவன் அப்படி செய்கிறான், இவன் இப்படி செய்கிறான், மோசமானவன், உள்ளதை சொன்னாலும் பரவாயில்லை, உள்ளது இல்லாது எல்லாத்தையும் புட்டு புட்டாக வச்சு சொன்னீங்க. இப்போ அதுக்கு பதில் சொன்னது தான் நீ விட்டுட்டு வேலையை பாருன்று, மிச்ச சிம்பிளாக விட்டீங்க, எனக்கு நிம்மதியாக வாழலாமண்டு. ஆனால் இப்போ கவலைப்படுறீங்களா இல்லையா? இப்போ உங்களுக்கு வலிக்குதா இல்லையா? ஏன் இந்த முடிவெடுத்தீங்க? இப்போ கவலைப்படுறீங்க தானே? இப்போ கண்ணீர் வலிக்கிறீங்க தானே? தனிமையில் ரகசியமாக கணவனுக்கு அன்பு காதல் மெசேஜ் அனுப்புறீங்க தானே? நான் செஞ்சது தவறு, என்னை ஊட்டார் பேச்சை கேட்டு செஞ்சது தவறு, என்னை நானா தம்பிமாரோட, உம்மாவாப்பாட, மச்சாண்ட, மைனியில, அதே போன்று ஊராண்ட நண்பர்களோட பேச்செல்லாம் கேட்டு நான் உங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டேன், இப்போ மன்னிச்சு கொள்ளுங்க என்று சொல்லும் பொழுது அந்த கணவரும் யோசிக்கிறான், இவ்வளவு என்னை கேவலப்படுத்தினாள். ஊராரிடம் சொன்னார், குடும்பத்தினரிடம் என்னை உள்ளது பொல்லா இல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்து என்னை கேவலப்படுத்தி விட்டு இப்போது வலிக்கும் பொழுது என் பக்கம் வாராயா என்று இவன் சிந்திக்கின்றான். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வலியாக இருக்கும்? உங்களை விட்டு, அவனை விட்டு விடு, நாங்கள் இருக்கிறோம், நான் உனக்கு அன்பாக பாசமாக, நாங்கள் சகோதரமாக இருக்கிறோம், உம்மா வாப்பா இருக்கிறோம், மச்சான்மார், சகோதரமார், சகோதரிமார், கூட்டத்தார், நண்பர் இருக்கிறோம் என்று சொன்னவர்கள், அவர்களுக்கு தெரியாது இப்பொழுது உங்களுடைய வழி. அவர்கள் குறிப்பிட்டவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும். நானா தம்பிமாறு, உம்மா மாப்பமாறு, நண்பர்கள், சுற்றத்தார்கள் விளங்கணும். இப்போ அவர் படுகிற வழி உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு கஷ்டப்படுகிறாள், தனிமையில் இருந்து எவ்வளவு கண்ணீர் விடுகிறாள் என்று உங்களுக்கு தெரியாது. அட்வைஸ் பண்ணினவர்கள், பிழையான வழிகாட்டல்களை கொடுத்தவர்கள். எனவே தங்கச்சிமாறு, மனைவிமார்களே, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, துன்பப்பட்டாலும் சரி, நீங்கள் ஒரு வார்த்தையில் கணவன் வானம்ண்டு உதறி தள்ளி வீசிவிட்டு போயிடுவீங்க. ஆனால் ஒரு நேரம் வரும், அந்த நேரத்திலே படுகின்ற கவலை, மனதிலே ஏற்படுகின்ற அந்த வலி யாராலும் வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, நீங்கள் யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டாம். விவாகரத்து செய், விட்டுவிடு, விட்டுவிட்டு எங்களிடத்திலே வான், நாங்கள் உங்களை பார்த்து கொள்வோம். இரண்டு நாள், மூன்று நாள், இரண்டு மாதங்கள், மூன்று மாதங்கள், ஒரு வருடம், அதற்கு பின்னால் உங்களை பார்க்க யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அன்பான கணவன் உங்களை விட்டு சென்றாலும், உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும், அவனுடைய சிந்தனை மனைவியை யோசித்து கொண்டே இருப்பான், குழந்தைகளை பற்றி யோசித்து கொண்டே இருப்பான், அவர்களுடைய தேவைகளை பற்றி யோசித்து கொண்டே இருப்பான். அதுதான் கணவன் என்பதை தங்கச்சி மாறி நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. அவசரப்பட்டு ஊரவண்ட பேச்சை கேட்டு, அது நானா தம்பிமாராக இருக்கட்டும், வாழ்க்கை என்பது உங்களோட கையில் இருக்குது. ஆனால் அவங்களையும் ஒரு வகையில் குற்றம் சொல்ல முடியாது. நீங்கள் தான் இல்லாதது பொல்லாதையெல்லாம் அவர்களிடத்திலே சொல்லி, இவர் பற்றி, உங்களுடைய கணவன் பற்றிய வெறுப்பை அவர்களுடைய உள்ளத்திலே போற்று அவர்கள் அப்படி செய்ய வைத்தார்கள். இதற்கு காரணம் தங்கச்சி நீங்கள் தான். எனவே குடும்ப வாழ்க்கை என்பது அழகானது, அற்புதமானது, மிகவும் சிறந்தது. அதனை வீணாக்கிக் கொள்வது நாங்கள்தான். எனவே கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இரண்டு பக்கமும் யாருடைய பேச்சையும் கேட்காமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள்தான் அழகாக்கி கொள்ள வேண்டும். உங்களுடைய பிரச்சனைகள் நீங்களே பேசி முடிவெடுத்து கொள்ள வேண்டும். மூன்றாம் தரப்புக்கு செல்லக்கூடாது. மூன்றாம் தரப்புக்கு செல்வதாக இருந்தால் திருக்குர்ஆன் சொல்கிறது, மூன்றாம் தரப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்காக, பிரிந்து வாழ்வதற்காக அல்ல. எனவே அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள். அவசரப்பட்டு எடுக்கின்ற முடிவு
கவலையிலும் ஆத்திரத்திலும் பிரச்சனையிலும் சிக்கல்களிலும் போய் முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜசாக்குமுல்லாஹு கைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.